இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் JMD Group of India Private Limited. எல்லோர் மாடசாமி மறுமைகளை அகற்றிடுவாய் மாடசாமி, மறுமைகளை அகற்றிடுவார் மாடசாமி, மாடவழி காட்டிடுவார் மாடசாமி. நரம் காத்து வைத்திடுவார் மாடசாமி, நல்ல பலன்களும் வழங்கிடுவார் மாடசாமி, வாழ வழி காட்டிடுவார் மாடசாமி, வறுமைகளை அகற்றிடுவார் மகளே முன்வாரோ ஆரில் வந்த தெய்வம் ஐயாருள்ளுட்டி மாடசாமி அவரது கரையதனை பறிப்பதற்கு அலைமகள் கலைமகளே முன்வாரோ ஆரி கைலாசம் தன்னாரே பகவான் இடம் அறியில் அருள்வாக்கு பெற்ற தெய்வம் மாலிக்கிடா தலையழகம் மனிதன் போல் உடலழகம் துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் உள்ளுத்தி மாடசுவாமி ஐயா என்பவளும் ஆண்டவனின் இடமாறியலை அதிகமாறும் வாங்கி எல்லோ அன்போடு பயணம் வைத்தார் பயன் கொல்லும் வாரம் வெல்லும் வாரம் கொடுக்க வாரம் அழிக்க வாரம் வரங்களோடு வரங்களோடு விருப்பமுடன் பயணம் மாறார் பயணம் விருப்பமுடன் பயணம் மாறார் பயணம்
மதத்தில் ஆண்டவனாகிய கடவுளிடத்தில் அதிக வரங்களை பெற்று ஐயா துள்ளூட்டி மாட சுவாமி அம்மனே பூலோகம் புறப்படும் போது சரி அந்த இறைவனாகிய கடவுள் அம்மா மாடசுவாமி மாடசுவாமி நீ பூலோகத்திற்கு போய் அம்மா பூலோகத்திலே உன்னை வணங்கும் பக்தர்களை சரி பாதுகாக்கும் தெய்வமாக இருக்க வேண்டும் வேண்டாம் அதோடு மட்டுமல்ல அம்மா தமிழ் இனத்துக்கு நீ தமிழ் பெரும் தெய்வமாக இருக்க வேண்டும் வேண்டாம் அதோடு மட்டுமல்லாமல் சரி உன்னை நம்பியவர்கள் உன் பெயரை சொல்லி திருவண்ணீரை கொடுத்த தீராத பிணியெல்லாம் அகற்றும் வரத்தை தந்திருக்கின்றேன் மாறாத பிணி அகற்றிடும் மஞ்சனை தந்திருக்கின்றேன் உன்னை வணங்கிடும் பக்தர்களுக்கெல்லாம் சரி நீ எல்லா நலமும் வளமும் வழங்கி உலோகத்திலே தமிழ் மக்கள் வணங்கும் தெய்வமாக நீ வாழ வேண்டும் ஆகவே தமிழ் சமுதாய பெருமக்களோடு நீ பேசும் தெய்வமாக இருக்க வேண்டும் பகவான் இதான் மூலதனமாக சொல்றார் நீ பூலோகத்திலே போகிறாயே மாடசுவாமி நீ துள்ளி துள்ளி விழுந்த துள்ளுகுட்டி மாடசுவாமி நீ தெய்வ வடிவத்திலே செல்லுகின்றாய் அல்லவா ஆகவே தமிழ் சமுதாய பெருமக்களிடத்திலே நீ பேசும் தெய்வமாக இருக்க வேண்டும் பேசும் தெய்வமாக இருக்கும் போது நீ பூலோகத்திலே முதலியிடம் வகிக்கும் இடம் காஞ்சிவனம் பூஞ்சோலையில் திருவாளிய கல்லுன்னு ஒரு கல்லு உனக்காக காத்திருக்கின்றது அது உருண்டு திரண்ட கல்லு ஒழுக்கமான திருவாளிய கல்லு பத்து வண்டி சுற்றிருக்கும் பார்க்க அழகான கல்லு பழங்கியோல் இருக்கும் கல்லு அந்த திருவாளிய கல்லிலே போய் நீ இருந்து கொண்டு தமிழ் மக்களிடத்திலே பேசும் தெய்வமாக இருக்க வேண்டும் பிறகு நீ அங்கிருந்து யாரிடத்தில் இடம் பெற வேண்டுமோ பெற்றுக் கொள்ளலாம் இன்பராக சொல்லி ஈசனான சிவபெருமா ஏராளவரம் கொடுத்து இன்பமுடனே பேவைத்தார் கைலாசனாலும் வீட்டி கருண சாந்தி மலை கழித்து நல்லதோ
அடுத்து தென்முகமாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நமக்கு உகந்த இடம் தேடி வர வேண்டும் என்று அந்த துள்ளுகுட்டி மாடசுவாமியானவர் இறைவன் வகுத்த வழி பிரகாரம் இருப்பு இடத்தை தேடி வருகின்ற போது அதுக்கு தென்முகமாக வந்து கொண்டிருக்கிறார். காஞ்சிவனம் பூஞ்சோரையில் வந்து கண்டார். அந்த காஞ்சிவனத்தில் கண்கண்ட தெய்வமாகிய இந்த துள்ளுகுட்டி மாடசுவாமி அந்த காஞ்சிவனம் பூஞ்சோரையிலே வந்து பார்க்கின்ற போது அந்த காஞ்சிவனம் பூஞ்சோரை எப்படி மகிழ்ச்சிகரமாக இருந்தது. எப்படி இந்த கண்கண்ட தெய்வமாகிய மாடசுவாமி காஞ்சிவனத்துக்கு வந்து அவருடைய கமல பாதங்கள் பட்ட உடனே எங்க துள்ளுகுட்டி மாடசுவாமி சரி வந்து காஞ்சிவனம் பூஞ்சோரையிலே அவர் பாதம் பட்ட மாத்திரத்தில் எங்க மாடசுவாமி கமல பாதங்கள் அந்த காஞ்சிவனத்திலே பட்ட உடனே அந்த காஞ்சிவனம் ஒளிமயமாக இருந்ததாம், பிரகாசமா இருந்தது. அந்த காஞ்சிவனம் எப்படி ஒளிமயமாக இருந்தது என்று கேட்டால், எப்படி பூக்காத மரங்கள் எல்லாம் குலுங்கியதாம், காய்ச்சாத மரங்கள் எல்லாம் காய்த்து பழுத்துருமா, பட்டுப்போன மரங்கள் எல்லாம் பச்சையோடி தழுத்திடுமா, ஊசி போரே உயர்ந்த வானம் உயர்ந்த உத்தியாட்டம் காய்க்கும் வானம் பாடருமானம் அவள ரத்தினங்கள் பழுக்கும் வனம் சிங்கார வனம் அறிவை தெய்வம் துள்ளுத்தி மாடசுவா தெய்வம் வரும் வேலையே காஞ்சி வனம் பூஞ்சோரையே துள்ளுகுட்டி மாடசுவாமிக்காக அந்த தூய தெய்வத்தின் வடிவத்திற்காக ஒரு கல் அங்கு இருக்கின்றது. இறைவன் கருணையால் உருவாக்கப்பட்ட திருவாரி கல்லானது இந்த மாடசுவாமி குருவேற்றிருப்பதற்காக அமைந்த கல்லு, அது உருண்டு திரண்ட கல்லு, திருவாயே கல்லே திருவாயே கல். பத்து வண்டி சுற்று மறுத்த திருவாயே கல்லறிதான்,
பழும்பி போல் இருக்கும் கல்லு, பார்க்க அழகான கல்லு, உருண்டு திரண்ட கல்லு, ஒழுக்கமான திருவாகிய கல்லானது, உகந்திருக்கக்கூடிய கல்லை கண்டால் கண்கண்ட தெய்வம். சரி, இந்த கண்கண்ட தெய்வமாகிய மானசுவாமியானவர் இறைவன் சொன்ன ஞாபகம் வருகிறது. இறைவன் இந்த காஞ்சி மரத்திலே தானே இந்த திருவாலிக்கல்லிலே இருக்கும்படி ஆஜ்ஞாபித்தார். ஆகவே நமக்காகவே இருக்கின்ற கல்லு என உணர்ந்து இந்த தொழுகுட்டி மானசுவாமி ஆனவர் அந்த திருவாலிக்கல்லிலே ஒன்று குடியிருக்கிறார். திருவாலிக்கல்லிலே குடியிருந்து யார் வருவார், எவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஊரவரை வாரவரை இங்க புல்லார தெய்வமானவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற நாளில் இந்த திருவாலிய கல்லில் அமைய இங்க துள்ளுகுட்டி மாரசுவாமி இருந்து கொண்டு தமிழ் மக்களை கண்டால் வாய் துறந்து பேசுகின்றது. பேசுகிறது தமிழ் மக்களிடத்திலே தனிப்பெரும் தெய்வமாக குடிகொண்டிருப்பது, பேசும் தெய்வமாக இருக்கின்றது. தமிழ் இனத்தை கண்டவுடனே அந்த தெய்வத்திற்கு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு வாய் துறந்து பேசுகின்றதாம் இந்த மாடசுவாமி. சரி, அப்படி பேசும் தெய்வமாய் இருக்கின்ற நாளில் அந்த திருவாரிய கல்லிலேதான் தெய்வம் குடிகொண்டிருக்கிறார். சரி, அப்படி குடிகொண்டிருக்கும் போது மக்கமா நகரம், மக்கமா நகரத்திலே யாருன்னே மக்கமா நகரில் இங்க தெய்வம் துள்ளுகுட்டி மாடசுவாமி சரி திருவாளியக்கல்லிலே குடிகொண்டிருக்கிறார். இருக்கிறார், பேசும் தெய்வமாக இருக்கின்றார். ஆமையா, தமிழர்களிடத்திலே வாய் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது. சரி, இப்படி இருக்கின்ற போது மக்கமா நகரத்தில் என்னன்னே முகைதீன் ஆண்டவர் இருக்கிறார். இருக்கிறார், இஸ்லாமிய பெருமக்கள் அங்க முகதீன் ஆண்டவரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சபா அக்பரே அல்லாஹு அல்லா இல்லல்லாஹு என்று அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் அங்கே முகதீன் ஆண்டவரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அது எத்தனை தெரு இருக்கு தெரியுமா? என்னையா, 64 தெருவு. அடேங்கப்பா, 64 தெருவு இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கெல்லாம் தலமல் எப்பையாக இருப்பது என்று கேட்டார். யாரே அங்கே அத்துணை லெப்பமார்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தலைமை லப்பையா இருப்பது? சரி, பாபா லப்பை, மதிலா லப்பை, சரி முத்தலப்பைன்னு மூணு லெப்பமார்கள், மூன்று பேர்கள். அதில் மதிலா லப்பையானவன் அவன் என்ன பண்றான் தெரியுமா? எப்படி நம்ம அல்லா கண்ட இடம்லாம் நம்ம பாத்தியா ஓடி வரணும். சரி என்று அந்த மதிலா லப்பையானவன் அல்லா கண்ட இடங்கள் எல்லாம் நாம பாத்தியா ஓடி வர வேண்டும் என்பதாக சொல்லி அந்த மதிலா லப்பையானவன் தான் மகிழ்ச்சியுடன் பயணம் வைத்தான். கருணையார் நல்லாவே வாழ்வதற்கு நமிகள் கண்ட இடங்கள் எல்லாம் நமக்கரித்து வரணும். வெள்ள நல்ல குதிரை மீது குதிரை குருப்பமுடன் எழும் தருளியே எழும் உடவாளை மாட்டிக்கொள்ளு மாட்டி உத்தமாரப்பை வெள்ளையே குதிரை மேலே குதிரை மேலே வரைந்துதான் மாறுகின்றானே வரைகள் வரைந்துதான் மாறுகின்றானே வரைகள் Thank you.
நின்னும் நபி நாயகத்தை தேர்வு செய்தோ பழமூடு வாங்கி வைத்து அசிவதா வைத்தல்லோ அங்கே பாத்தியா ஊறி வாராய் யாரு கழுத்து வார ஊறி வார அழகுடைய மாறிலப்பை மாறி அழகுடைய மாறிலப்பை மாறிலா வந்து கொண்டிருக்கின்றார் இந்த மதிலாரப்பையானவன். வெள்ள குதிரை மீது எழுந்தருளி தலப்பா கட்டி அந்த அறையிலே உடவாளை மாட்டி அவன் கையிலே உடுத்தி, அதாவது முஸ்லிம் இஸ்லாமிய நல்லவா அவன், ஆகவே இல்ல இஸ்லாமியாகிய அந்த மதியாரப்பையானவன் சரி அந்த குதிரையிலே வந்து கொண்டிருக்கின்றான். அப்படி வரும் ஒரு காஞ்சிவனம் குஞ்சு உலகிலே திருவாலிய கல்லிலே இருக்கின்ற எங்க தெய்வம் துள்ளுகுட்டி மாடசுவான், அதாவது துள்ளி துள்ளி விழுந்த தெய்வம் துள்ளுகுட்டி மாடசுவாமி சரி சீராவை தீர்க்கக்கூடிய துள்ளுகுட்டி மாடசுவாமி, நம்பினவரை பாதுகாக்கும் நல்லதோர் இந்த மாடசுவாமி, அந்த திருவாரிய கல்லில சரி தமிழ் மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது, அப்படியே பேசுகிறது தமிழ் மக்களோடு பேசும் தெய்வமாக இருக்கின்ற மாடசுவாமி தமிழ் இனத்தவர்களோடு பேசுவதை சரி இந்த மதிலாரப்பை வாரவன் பார்த்துக்கிட்டான். ஆமா என்னதான் ஆச்சரியமா இருக்கு, என்னன்னு இந்த திருவாரிய கல்லு கிட்ட தமிழ் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே சரி, இந்த தமிழரிடம் பேசும் தெய்வம் நம்ம கிட்ட பேசாரா, அதானே தெய்வம் தானே, ஆகவே தெய்வம் தமிழ் இனத்தோடு பேசக்கூடிய தெய்வம் நம்ம கிட்ட பேசாதா சரி என்று ஒரு ஆணவம் உனக்கு. அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி இந்த இந்துக்கள் வணங்கும் தெய்வத்தை சோதனை இடும் நினைச்சான். ஆமா அவன் வெள்ளக்குதிரை விட்டு கீழே இறங்கினான். ஆமா இந்த திருவாலிய கல் பக்கம் வாரான். சரி இந்த தமிழ் மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதை பார்த்தான். பார்த்தான் இவனும் வந்து பேசுகிறான். சரி ஆனால் இஸ்லாமியன் பேசும்போது சரி எங்க தெய்வம் மாடசுவாமி பேச மாட்டேங்கிறது, பேசவே இல்லை. இந்த தமிழர்கள் இடத்திலே பேசக்கூடிய தெய்வம் இஸ்லாமியனாகி மதிலாரப்பு இடத்தில் பேச மாட்டேங்கிறது சரி. அப்போ அந்த மதிலாரப்பைக்கு கோபம் வந்தது. என்னடா ஆச்சரியமா இருக்கு, திருவாரிய கல்லுன்னு சொல்றாங்க, தமிழ் மக்கள் இடத்துல வாய் திறந்து பேசக்கூடிய சத்தம் கேட்கிறது, ஆனா தமிழரிடத்துல பேசக்கூடிய தெய்வம் நம்ம கிட்டையும் பேச மாட்டேங்கிறது என்று அங்கார கோபம் கொண்டு அங்கார கோபம் கொண்டு அந்த நல்ல மதிலாரப்பை உணவாளை எடுத்தானே எடுத்து வெட்டினாரே
தெய்வமே அமனே நாம் திருவாளிய கல் என்று நாமல் ஓங்கி வெட்டும் போது உதரமாக சாயக்கூடியவள் அமன்னே ரத்தமாக சாய்ந்த போது பார்த்தானே அப்பையா மாயமோ அறியாய் மாய ஒன்றும் தெரியலையோ பிசாசிகள் தெய்வம் தமிழ் இடத்தில் பேசும் தெய்வம் நம்ம கிட்ட பேசலேன்னு கோபத்தோடு நாம வாழ ஓங்கி வெட்டும் போது உதரமா சாய்கிறதே என்று கண்டு பயந்தானே கட்டழக மதிலார கைவரை கால்வரை கட்டழக மதிலார என்னமோ தெரியலை என்று சொல்லி மதிலார பழையபடி திரும்புகிறாள் திரும்பு பழையபடி திரும்புகிறாள் ஆவி என்ற மாறிலப்பை மாறிலார அல்லது தெய்வமா அவனே ஒன்றும் தெரியாத நிலையில் மதிலாரப்பையானவன் அவனே கை பதறி கால் பதறி அவன் வெள்ள குதிரை மீது எழுந்தருளி அவனே மதிலாரப்பை மக்கமா நகருக்கே வந்து விட்டான். சரி, அப்படி மக்கமா நகரிலே வந்து அவன் மாளிகையில் இருக்கும் போது எங்க பேசும் தெய்வமாகிய துள்ளுகுட்டி மாட சுவாமி சரி அவர் பின்னாலேயே தொடர்ந்தார். தொடர்ந்தார், ஏன் தொடர்ந்தார்? நாம தமிழ் என மக்களை பாதுகாக்கும் தெய்வம், சரி அவன் இஸ்லாமியன், அவன் நம்மிடத்துல வந்து பேசினா அவங்ககிட்ட பேசுவோமா? இல்லை, அதற்காக உடவாளை கொண்டு வெட்டி விட்டான்ல, ஆகவே அவனையும் போய் ஒரு பார்வை பார்க்கணும், அந்த லெப்பையையும் ஒரு ஆட்சி படைக்கணும் என்பதாக சொல்லி நினைத்து எங்க துள்ளுகுட்டி மாட சுவாமியான அவன் பின் தொடர்ந்து சென்று மக்கமா நகரில் வந்து நகரில் வந்து மாடசுவாமியானவர் தான் அந்த இரவோடு வந்தல்ல எங்க துள்ளுட்டி மாடசாமி அல்லாவின் வாசலிலே எப்பமார்கள் தெருவரிலை அட்டாடுட்டம் போடுவரையா போடவேறை வாரவே புல்லாங்கு செய்யூரை புரடி அடி அடி குறை நேரம் ரப்பி வாருபவர் அல்லாவின் வாசலி பாத்தியாவோட வருபவரை அது வரியாசம் செய்யப்பந்தம் கொடுத்துறையா ஐயாருள்ளுட்டி மாடசாமி ஆடுரையா பாடுரையா நிறவ எட்டு பெண்களை தான் அவர் வெறுவையனாக்கினாரே வெறுவ எட்டு பெண்களை தான் உள்ளுகுட்டி மாடசாமி நிறவையராக்குறையா அல்லாஹ்வின்
ஆவி அவன் எண்ணு நம்மளுட காவலிலை காகமும் பறக்க கரும்புரி வீராண்டான்